அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. தனுசு லக்னக்காரர்களுடைய வாழ்க்கை குணாதிசயங்கள் மற்றும் அவர்கள் பற்றி யாருக்கும் தெரியாத பல சுவாரஸ்யமான விடயங்களை இந்த வீடியோ பதிவில் தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோக்களும் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். ஒரு ஜாதகத்துடைய அடிப்படை வேறே லக்னம் தான். அந்த லக்னத்தை பற்றி நாம் தெரிந்து வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. அந்த வகையில் தனுசு லக்னம் ஒரு அற்புதமான லக்னம், அற்புதமான குணாதிசயங்களை கொண்டவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் இந்த தனுசு லக்னத்தின் அதிபதியாக குரு பகவான் வருகிறார். அதாவது குரு பார்க்க கோடி நன்மை என்று கூறுவார்கள். அந்த குரு பகவானையே ராசியின் அதிபதியாக தனுசு லக்னம் வைத்திருக்கிறது. குரு பகவானை ராசியின் அதிபதியாக வைத்திருக்கக்கூடிய முதல் ராசி இந்த தனுசு ராசி. இப்படியாக குரு பகவானை அதிபதியாக கொண்ட தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் நல்ல அறிவாளிகளாக காணப்படுவார்கள். எந்த ஒரு செயலிலும் அறிவு பூர்வமாக செயல்படுவார்கள். அதே போல விவேகம் மிக்கவர்களாக இருப்பார்கள். எந்த ஒரு செயலில் இறங்கினாலும் அவற்றை விரைவாக செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் இருப்பார்கள். விவேகமாக செயல்பட்டு அவற்றை வெற்றிகரமாகவும் செய்து முடிப்பார்கள். இந்த தனுசு லக்னத்தில் பிறந்த பெரும்பாலானோர் அயல் நாடுகளுக்கு பயணம் செய்து பொருள்களை ஈட்டுவார்கள். இந்த தனுசு லக்னத்தில் பிறந்த பெரும்பாலானோர் வெளிநாட்டில் தான் இருப்பார்கள். வெளிநாட்டில் இருந்து கொண்டு சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போல இந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் வயதில் மூத்தவர்களையும் படித்தவர்களையும் மதித்து மரியாதை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். மேலும் இவர்களை மதிப்பவர்களுக்கு இவர்கள் அடிபணிவார்கள், மதிப்பார்கள், மரியாதை கொடுப்பார்கள். அதே போல சுறுசுறுப்பான மனநிலையை கொண்டவர்களாக இருப்பார்கள். எப்போதுமே சுறுசுறுப்பாக காணப்படுவார்கள். சுறுசுறுப்பாக ஒரு வேலையை செய்து முடிப்பார்கள். ஆகையாலேயே இவர்களுக்கு அதிகபட்சம் தலைமை பொறுப்புகள் இவர்களுக்கு வழங்கப்படும். இவர்களுடைய வாழ்க்கையுடைய முற்பகுதியை விட பிற்பகுதி செல்வ செழிப்புடனும் அதிகார சிறப்புடனும் வாழ்க்கையை வாழ்வார்கள். ஆனால் முற்பகுதி அவ்வளவாக இனிமை நிறைந்ததாக இருக்காது. ஆனால் பிற்பகுதி மிக சிறப்பான இனிமை நிறைந்ததாக இருக்கும். அதே போல இந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் அழகான உடல் அமைப்பையும் அழகான தோற்றத்தையும் கொண்டவர்களாக இருப்பார்கள். இதனாலேயே எளிதில் மற்றவர்களை ஈர்த்து விடுவார்கள். இந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் தாராள மனம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இலகிய மனம் இவர்களிடம் இருக்கும். பசி என்று யாராவது வந்துவிட்டால் அவர்களுக்கு வயிறார உணவு அளிப்பார்கள். இது போன்ற அற்புதமான குணங்கள் இவர்களிடம் காணப்படும். மற்றவர்களுடைய கஷ்டங்களை இவர்களிடம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது இவர்கள் அவர்களுக்கு ஒரு மன வலிமையை கொடுப்பார்கள். அதே போல இவர்கள் சுறுசுறுப்பானவர்களாகவும் துணிச்சல் மிக்கவர்களாகவும் இருப்பார்கள். துணிச்சல் மிக்கவர்களாக இருப்பதால் எந்த ஒரு செயலிலும் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளிலும் கூட ஒரு மிகச்சிறந்த வெற்றிகளை அடைவார்கள். அதே போல விளையாட்டில் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆகவே விளையாட்டு துறையில் சாதிப்பதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல இந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் புகழ்ச்சியில் அதிக விருப்பம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்களை யாராவது புகழ்ந்து தள்ளிவிட்டால் போதும் அவர்களுக்கு என்ன வேண்டுமானாலும் கொடுத்து விடுவார்கள். அந்த அளவிற்கு புகழ்ச்சியின் மீது அதிக விருப்பம் கொண்டவர்களாகவும் நாட்டம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். அதே போல இவர்கள் சுயநலம் மிக்கவர்களாக இருப்பார்கள். சுயநலம் இவர்களிடம் அதிகமாக காணப்படும். அதே போல ஆலயங்கள் மற்றும் பொது ஸ்தலங்களுக்கு தன்னால் இயன்ற உதவியை செய்து வருவார்கள். அதே போல ஏழை எளிய மக்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை ஏதேனும் செய்து வருவார்கள். தயால குணம் கொண்டவர்கள் என்பதால் இவர்களிடம் இலகிய மனம் அதிகமாக இருக்கும். ஆகவே இவர்களுக்கு நேராக யாராவது கஷ்டப்பட்டால் அவர்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள். தன்னால் என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவியை அவர்களுக்கு செய்து வருவார்கள். அதே போல பழமையான விஷயங்களிலும் வேதம் மற்றும் மத சம்பந்தமான விஷயங்களிலும் இவர்களுக்கு அதிக ஆர்வமும் அதிக ஈடுபாடும் இருக்கும். மேலும் வீண் பகட்டு இவர்களிடம் இருக்காது. பிறரிடம் உண்மையாக இருக்கவே இவர்கள் விரும்புவார்கள். அதே போல மற்றவர்களும் அதே போல இவர்களுக்கு இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களாக இருப்பார்கள். நான் முன்பே கூறியது போல இவர்கள் மிகவும் இலகிய மனம் கொண்டவர்களாக இருப்பார்கள். மேலும் இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் தயால குணமும் மற்றும் ஈகை உள்ளமும் கொண்டவர்களாக இருப்பார்கள். மிக அற்புதமான மனிதர்கள் இந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள். அதே போல இந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் நல்ல ஒழுக்கம் உடையவர்களாகவும் மனிதாபிமானம் மிக்கவர்களாகவும் மிக சிறப்பான குணங்களை கொண்டவர்களாகவும் காணப்படுவார்கள். அதே போல மனிதாபிமானத்துக்கு கட்டுப்பட்டவர்களாகவும் காணப்படுவார்கள். இவர்களால் இவர்களுடைய சகோதர சகோதரிகள் தான் பயனடைவார்களோ தவிர அவர்களால் இவர்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. உறவினர்கள் இவர்களை மோசம் செய்தால் அவர்களுடைய உறவை துண்டிட்டுக் கொள்ளவும் தயங்க மாட்டார்கள். ஆகவே இவர்களிடம் மற்றவர்கள் உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களாக இருப்பார்கள். இவர்களும் மற்றவர்களுக்கு உண்மையாக இருப்பார்கள். அதே போல இந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் நல்ல இனிமையான குரல் வளம் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆகவே இசைத்துறையில் இவர்கள் சாதிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. பேசும் பொழுது மற்றவர்களை எளிதாக ஈர்த்து விடுவார்கள் இவர்கள் பக்கம். பொதுவாகவே இந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும். ஆகவே பல கோயில்களுக்கும் பல குளங்களுக்கும் சென்று வருவார்கள். மேலும் ஆன்மீக சுற்றுலா பயணங்களை இவர்கள் அதிகமாக மேற்கொள்வார்கள். அதே போல இந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள், எதிர்ப்புகள், வம்பு வழக்குகள் இவர்களுடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டாலும் அவை வாழ்க்கையுடைய ஒரு அங்கம் என்று ஏற்றுக்கொண்டு முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வார்கள். இது இவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பண்பு. இந்த பண்பினால் தான் இவர்கள் பெரிய நிலையை அடைவார்கள்.
செல்வார்கள், பெரிய உச்ச நிலைக்கு செல்வார்கள். அதே போல இந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும். ஆகவே கோவில் குளங்களுக்கு செல்லும் பொழுது சும்மா வெறுமனே சென்று மட்டும் வராமல் அங்கு சென்று தான தர்மங்கள் செய்து வருவார்கள். அதே போல இந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் எல்லோருக்கும் ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்தில் தான் இருப்பார்கள். அதே போல வயதில் மூத்தவர்கள், அறிவில் மூத்தவர்கள் ஏதேனும் ஆலோசனை கூறினாலும் அவற்றையும் எடுத்துக்கொள்வார்கள். இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கை சற்று தாமதமாகலாம். திருமண வாழ்க்கையில் அடியெடுத்து வைப்பதற்கு சில தாமதங்களும் சில தடைகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுடைய மனதில் எதையும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள், வெளிப்படையாக இருப்பார்கள், வெளிப்படையாக பேசுவார்கள். இவர்களிடம் ரகசியத்தை மட்டும் எதையும் சொல்லக்கூடாது. தன்னுடைய சொந்த கருத்துக்களுக்கே முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இந்த தனுசு லக்னக்காரர்கள் இருப்பார்கள். அதே போல யாரையும் கலந்து ஆலோசிக்காமல் தன்னிச்சையாக முடிவெடுப்பவர்களாக இருப்பார்கள். ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் அலசி ஆராய்ந்து சீர்தூக்கி பார்த்து அவர்களுடைய முடிவுகளை எடுப்பார்கள். அவற்றில் இவர்கள் வல்லவர்களாகவும் இருப்பார்கள். அடுத்ததாக இந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கான தொழில் அமைப்பையும் உத்தியோக அமைப்பையும் பார்க்கலாம். தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் பகவான் 10வது அதிபதியாக வருகிறார். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் புதன் பகவான் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று சுபர் பார்வையுடன் பலமாக அமைந்திருந்தால் அவருக்கு நல்ல அறிவாற்றல், நினைவாற்றல், எதிலும் சிந்தித்து செயல்படக்கூடிய திறமை, இது போன்ற சிறப்பான பலன்கள் இவர்களுக்கு இருக்கும், சிறப்பான குணங்கள் இவர்களுக்கு இருக்கும். ஏனென்றால் புதன் பகவானே ஜீவனாதிபதியாக விளங்குவதால் அவர் பலம் பெற்றிருந்தால் செய்யும் தொழில் உத்தியோக ரீதியாக சிறப்பான உயர்வினை அடைய முடியும். அதே போல புதன் பகவான் தனக்கு நட்பு கிரகமான சுக்கிர பகவான் மற்றும் சனி பகவானுடைய சேர்க்கையுடன் லக்னாதிபதியாகிய குரு பகவானுடைய பார்வையும் பெற்று அமைய பெற்றிருந்தால் அவருக்கு நிலையான தொழிலும் சமுதாயத்தில் ஒரு உன்னதமான நிலையும் உண்டாகும். அதே போல புதன் பகவான் பலம் பெற்று சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் 10 அமைய பெற்றிருந்தால் அரசு அல்லது அரசு சார்ந்த துறைகளில் உயர்ந்த பதவிகளை வகிக்கக்கூடிய சிறப்பான அமைப்பையும் அதே போல அந்த பதவியினால் சிறப்பான வருமானத்தையும் ஈட்ட முடியும். இவர்களால் மக்கள் செல்வாக்கு காரகன் என வர்ணிக்கக்கூடிய சனி பகவான் வலிமை பெற்று 10 சூரியன் மற்றும் செவ்வாய் பகவான் இருந்தால் அரசாங்கத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய கௌரவமான பதவிகள் தேடி வரும். அதே போல அதிகாரமிக்க பதவியும் இவர்களுக்கு அமையும். மக்களிடம் செல்வம் செல்வாக்கு உயரும். 10 சூரியன் செவ்வாய் இருந்தாலும் புதன் சூரியன் செவ்வாய் சேர்க்கை பெரும்பாலும் அரசு அரசாங்கம் சார்ந்த துறைகளில் பணிபுரியக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுக்கும். அதே போல புதனுடன் 9-12 அதிபதியான சூரியன் செவ்வாய் இணைந்து 9-12 சந்திரன் ராகு இது போன்ற கிரகங்கள் அமைய பெற்றிருந்தால் கடல் கடந்து அந்நிய நாட்டிற்கு சென்று சம்பாதிக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு உண்டாகும். அதே போல புதன் பகவான் பலம் பெற்று வலிமையாக அமைந்திருந்தால் சொந்த தொழில் செய்யக்கூடிய யோகமும் அதே போல அந்த வியாபாரத்தில் லட்ச லட்சமாக சம்பாதித்து கொடி கட்டி பறக்கக்கூடிய யோகமும் உண்டாகும். பொதுவாகவே புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்க்கை பெற்றிருந்தால் பூமி, வேளாண்மை, விவசாய தொடர்புடைய தொழில், பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட துறைகளில் பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மேலும் 10 புதன் பகவானும் சந்திர பகவானும் சேர்க்கை பெற்று பலம் பெற்றிருந்தால் ஜால தொடர்புடைய தொழில் செய்யக்கூடும். அதே போல புதன் பகவானும் சனி பகவானும் சேர்க்கை பெற்று சிறப்பான நிலையில் அமைந்திருந்தால் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களாகவும் இரும்பு சம்பந்தமான தொழிலில் சிறப்பான நிலையை அடையக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அதே போல சனி பகவான் பலம் இழந்திருந்தால் அடிமை தொழில் செய்யக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும். அதே போல புதன் பகவானும் குரு பகவானும் சேர்க்கை பெற்றால் வக்கீல் தொழிலில் அரசாங்க ஜீவனம் உண்டாகும். மேலும் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் சேர்க்கை பெற்று கேந்திர திருகோணங்களில் அமைய பெற்றிருந்தால் மேலும் அதனுடன் குரு பகவானுடைய பார்வையும் இருந்தால் பெண்கள் வழியில் முன்னேற்றமும் நல்ல தன லாபமும் அந்த ஜாதகர் அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போல புதன் சுக்கிரன் சந்திரன் இணைந்து ரிஷபம் கடகம் துலாமில் அமைய பெற்றிருந்தால் கலை இசை இலக்கியங்களில் புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இது போன்ற இந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அவரவர்களுடைய ஜாதகத்தை பொறுத்து அவரவர்களுக்கு தொழில் அமையும். மேலும் பல விதிகள் இருக்கிறது. ஒருவருடைய ஜாதக நிலையும் மாறுபடும். உங்களுடைய ஜாதகத்தில் கிரக நிலைகள் எவ்வாறு அமைந்திருக்கிறதோ அதற்கு ஏற்ற பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போற அடுத்தடுத்த வீடியோக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். இது போல அடுத்தது ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை rajammatrimony.com உங்களுக்கு சூட்டபிளான லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ண இப்போவே நம்ம வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்னையா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, உடனே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் மூலமா ரெஜிஸ்டர் பண்ண நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியல இந்த நம்பருக்கு உங்களோட ஃபுல் டீடைலோட போட்டோவையும் சென்ட் பண்ணுங்க. நாங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களை கான்டாக்ட் பண்ணுவோம். பல தலைமுறைகளை தாண்டிய பந்தங்கள் rajammatrimony.com.